வணக்கம் மக்களே. ஸோ நம்ம இதுவரை பார்க்க போகிறது பேட்ச் கிரிப்டிங் சாப்டர் 8, ஃபார் லூப் பற்றி பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக லூப்பிங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம், அண்ட் இருக்கிறதுலே வந்து கஷ்டமானது கொஞ்சம் லூப்பிங் தான் புரிஞ்சுக்கிறது. அதுவும் கம்ப்ளீட்டாக ப்ரோக்ராமிங் பக்கம் இல்லாமல் சர்வர் அட்மினாக இருந்துட்டு இது படிக்கும்போது வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் ஒரு ஆப்ஷனே கிடையாது, அதுவும் ஒயில் லூப்லாம் கூட கொஞ்சம் ஈஸி, அந்த வேர்டை வச்சு புரிஞ்சுக்கலாம். ஃபார் லூப் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிறது, எனக்கே ரொம்ப அப்படிதான் இருந்துச்சு. பட் நான் அதை தான் முதல்ல உங்களுக்கு எடுத்து கொடுக்குறேன், ஏன்னா நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக கஷ்டமானதை முதல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஈஸியானதை பார்க்கலாம். லூப்பிங்னா எல்லாம் ஒன்று தான். ஸோ பார்ட் ஒன்ல வந்து நம்ம ஃபார் லூப் பற்றி பார்க்க போகிறோம். மக்களே, முடிஞ்ச அளவுக்கு கண்டிப்பாக வீடியோ புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க, இல்லைன்னா திரும்ப திரும்ப பாருங்கள், சரியா? ஸோ இப்போ லூப்பிங் எதுக்காக பயன்படுது அப்படின்னா, லூப்பிங் வந்துட்டு வெரி யூஸ்ஃபுல் ஃபார் ரிப்பிட்டேட்டிவ் ஆப்ரேஷன்ஸ். இப்போ நீங்க திரும்ப திரும்ப ஒரு டாஸ்க் பண்ணுன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து நம்ம லூப் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ அங்க வந்து நமக்கு எந்த வேலையும் இருக்காது, அதுவே தானே நடந்துட்டு இருக்கும். இந்த டயக்ராம் இருக்கிற இந்த ட்ரெயின் செட் மாதிரி பாத்தீங்கன்னா, ட்ரெயின் எப்படி நம்ம ஆன் பண்ணி விட்டோம்னா அப்படியே ஓடிட்டே இருக்கும்ல. எப்போ வந்துட்டு அந்த பேட்டரியோ இல்லைன்னா கீயோ வந்து தீருதோ அப்போதான் நிற்கும். அதே மாதிரி தான் கண்டிஷன் வந்துட்டு ட்ரூ ஆனால் ஸ்டாப் ஆகிடும். அதே நம்ம செட் பண்ணலாம், ட்ரூ ஆனால் ஸ்டாப் ஆகணுமா இல்லைனா ஃபால்ஸ் ஆனால் ஸ்டாப் ஆகணுமா அப்படிங்கிறதுக்கெல்லாம் கூட லூப்பிங் இருக்குது. ஸோ அதெல்லாம் ஒன்று ஒன்றா எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போதைக்கு லூப்பிங்கிறது ரிப்பீட்டிவ் ஆப்ரேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ட்ரெயின் செட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ட்ரெயின் செட் எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா, கீ கொடுத்துட்டோம் அப்படின்னா ஸ்டார்ட் ஆகும். அப்போ ட்ரூ கண்டிஷன் ட்ரூ ஆனால் ஸ்டார்ட் ஆகும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி எப்போ நிற்கும், கீ தீர்ந்து போனாலும் இல்லை வந்துட்டு பேட்டரி தீர்ந்து போனாலும் நிற்கும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா? ஸோ இப்போ நம்ம லூப்பிங் பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபார் லூப்போட முதல் சின்டாக்ஸ் வந்து இதுதான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல ஒரு வேரியபிள், அதாவது சும்மா லோக்கல் வேரியபிள் செட் பண்ணுங்க. புதுசாக செட் பண்ணி அதில் நீங்கள் அந்த செட்ஸ் வீடியோ பார்த்தீங்க இல்லையா, ஸோ அதில் கொடுத்த ஆப்ஜெக்ட் மாதிரி இதில் வந்து 1, 2, 3, 4 அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா அது இங்கே செட் ஆகிடும். இப்போ அந்த வேரியபிள் மூலயமா இந்த ஆப்ஜெக்ட்ஸ் நீங்கள் அக்சஸ் பண்ணலாம். ஸோ அதை நான் உங்களுக்கு எப்படின்னு சொல்லி காமிக்கிறேன். இது ஃபஸ்ட்டு வந்து புரிஞ்சுக்க கஷ்டமாக இருக்கும், பட் வேறு ஆப்ஷன் இல்லை. நான் ஆல்ரெடி எழுதி வச்சுருக்கேன், ரெண்டு ஃபைல் இருக்கு. இப்போ நான் இருக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லாஷ் டெஸ்ட் டூல் இருக்கு, சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து நான் உங்களுக்கு vi4 1 பற்றி நான் காமிக்கிறேன். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா ஃபார் கொடுத்துருக்கேன், ஏஇன் கொடுத்து பைத்தான் ஜாவா டாட் நெட் சொல்லி கொடுத்துருக்கேன், சரிங்களா? ஸோ இப்போ ஏ அப்படிங்கிறது ஒரு வேரியபிள். இப்போ அந்த வேரியபிள் வந்துட்டு அந்த வேரியபிள்குள்ள மூணு இது இருக்கு, பைத்தான் இருக்கு, ஜாவா இருக்கு, டாட் நெட் இருக்கு, சரிங்களா? இப்போ டூ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கமெண்ட் கொடுக்கும். அந்த வேரியபிள் வச்சு நான் என்ன வேணா ப்ளே பண்ணலாம். இப்போ நான் கொடுத்து எக்கோ கொடுத்து டாலர் ஏ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், இப்போ நான் எஸ்கேப் கொடுத்துட்டு குவைட் கொடுத்து இப்போ ரன் பண்ணுறேன். எஸ்ஹெச் 4, 4, 1 அப்படி கொடுத்து ரன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா எனக்கு ஆர்டரா பைத்தான் ஜாவா டாட் நெட் அப்படின்னு வந்திருக்குங்களா. கொடுத்தது ஒரே ஒரு எக்கோ ஏ தான், ஆனால் அது வந்து எனக்கு மூணு வாட்டி கொடுத்துருக்கு. ஏன்னா லூப்பிங் ஃபர்ஸ்ட் வந்து பார்க்கும், எடுக்கும் ஃபர்ஸ்ட் ஒன்று எடுக்கும், செகண்ட் ஒன்று எடுக்கும், தேர்ட் ஒன்று, ஒன்றுமே இல்லும்போது அது கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிடுது, அதனால வந்துட்டு வெளியே போயிடுது, சரிங்களா? ஸோ இப்போ பாருங்க, இன்னும் கொஞ்சம் சிம்பிளாக புரியுது மாதிரி பண்ணி காட்டணும். பயிலகம் ஆஃபரிங் ஆஃபரிங் ஜாவா ரைட், பைத்தான் ஜாவா டாட் இது மூணு கொடுக்குது அப்படிங்கிறதுக்கு வந்துட்டு நான் ஒவ்வொரு தடவை மூணு சென்டென்ஸ் போட தேவையில்லை, ஒரே இடத்துல போட்டாலே எல்லாமே எனக்கு வந்துடும். பயிலகம் ஆஃபரிங் பைத்தான், பயிலகம் ஆஃபரிங் ஜாவா, பயிலகம் ஆஃபரிங் டாட். ஸோ இப்போ ஒரே இதுதான் சொல்ல போகிறேன், ஆனால் அந்த வேர்ட்ஸ் மட்டும் மாறுது அப்படிங்கும் போது எனக்கு ஃபார்ல போடும்போது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, இப்போ இந்த இடத்துல ஐபி அட்ரஸ் இருக்குன்னு அசிவ் பண்ணிக்கோங்க. 192.168 10.1 10.2 10.3 வச்சுக்கோங்களேன். இப்போ நான் இங்கே எக்கோ கொடுத்தது எஸ்எஸ்எஸ் கொடுத்து டாலரே கொடுத்தேன்னா ஒன்று ஒன்றுத்துக்கும் லாகின் ஆகும். அப்போ ஈஸி, ஒரு கட்டத்தில் நம்ம அதெல்லாம் ஒர்க் பண்ணுவோம். ஒர்க் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஷெல் ஸ்கிரிப்டிங்கோட மேஜர் அட்வான்டேஜஸ்லாம் அதெல்லாம் இருக்குது, நம்ம பின்னாடி அதை பற்றி நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ இது வந்துட்டு ஃபஸ்ட்டு திங்.
லைக் என்ன சொல்றது, ஃபார் ஒன் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது கொஞ்சம் சூப்பராக இருக்கும். இப்போ இந்த ஒரு பார்த்தீங்கன்னா ஃபார் கொடுத்துட்டு டபுள் பிரான்சைஸ் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணுங்க, உள்ளார வந்து ஒரு லோக்கலாக ஒரு வேல்யூ அசைன் பண்ணுங்க, இதுக்குள்ள இருக்கிற வேல்யூ இப்போ. அண்ட் தென் வந்து கண்டிஷன் செட் பண்ணலாம், அந்த கண்டிஷன் எப்படி வேணும் நடக்கலாம். அண்ட் ஆப்ரேஷன், இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் ஏன் நடக்கணும் அப்படின்றத செட் பண்ணுங்க. அப்போ இது கீழே வந்து ஆப்ரேஷன் வந்து நீங்க நீங்க கொடுத்துட்டு கீழே கமாண்ட்ஸ் நீங்க எக்ஸிக்யூட் பண்ணலாம் அந்த ஆப்ரேஷன் ரிலேட்டடா. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா ஃபார் டூ பிஐ ஃபார் டூ, ஓகே. ஸோ இப்போ இந்த இது வந்து பாத்தீங்கன்னா ஏ ஈக்குவல் டு 10 அப்படின்னு நான் செட் பண்ணியிருக்கேன், ஓகேங்களா. ஸோ இப்போ மூட நான் காமிச்ச அதே சிண்டாக்ஸ் பிரகாரம் ஃபார் டபுள் பிரான்சஸ் பேக்கெட்டுக்குள்ள பி ஈக்குவல் டு 5 சொல்லி ஒரு லோக்கல் வேரியபிள் செட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ ஏ ஈக்குவல் டு 10, 10 இஸ் கிரேட்டர் தென் பி, பியோட வேல்யூ என்ன 5, 10 இஸ் கிரேட்டர் தென் 5. ஸோ கரெக்டாக தப்பா யோசிச்சு பாருங்க, 10 தான் பெருசு அப்போ வேல்யூ ட்ரூ. அப்படி வேல்யூ ட்ரூ ஆனால் இது நடக்கணும் அப்படின்னா பி ஈக்குவல் டு டாலர் பி பிளஸ் 1 அப்படின்னா 5 ஈக்குவல் டு 5 பிளஸ் 1, அப்போ பியோட வேல்யூ என்ன மாறிடும், 6 மாறிடும், சரிங்களா. ஸோ அப்போ 6 மாறிட்டு திரும்ப என்ன பண்ணும், வேல்யூ செக் பண்ணும், ஏவோட வேல்யூ பியோட பெருசா அப்படின்னு பார்க்கும், இல்லை அப்படின்னா திரும்ப திரும்ப ரன் பண்ணிட்டு இருக்கும், கண்டிஷன் ட்ரூவா ட்ரூவா என்ன ஆகும். இதே மாதிரி ஒரு இடத்துல என்ன ஆகிடும், 10 கிரேட்டர் தென் பி 10 வரும், ஏன்னா அது வந்து கண்டிஷன் என்ன ஆகும், அப்போ 10 பெருசு கிடையாது ஈக்குவல், அப்போ அந்த கடல கண்டிஷன் வந்து உடஞ்சிரும், அப்போ உடஞ்சி அதோட நமக்கு நின்றுடும். ஸோ அதான் உங்களுக்கு இப்போ காமிக்க போறேன். ISH பாருங்க, அப்போ பியோட வேல்யூ 5, நான் சொன்ன மாதிரி அப்டேட் ஆயிருக்கு, 6 வந்திருக்கு, 7 வந்திருக்கு, 8 வந்திருக்கு, 9 வந்திருக்கு, 10 கிரேட்டர் தென் 10 அப்படின்னு வரும்போது கண்டிஷன் ஃபால்ஸ், ஏன்னா 10 ஈக்குவல். அப்போ இது மாதிரி நீங்க வந்துட்டு இந்த இடத்துல ஏ ஈக்குவல் டு 10 இருக்கு இல்லையா, இந்த இடத்துல நீங்க வந்து 200 இல்லைன்னா 300 கொடுத்தீங்கன்னா கூட உங்களுக்கு அவ்வளோ வேல்யூ வந்து பாஸ் ஆகும் பாருங்க, 290 வரைக்கும் வந்திருக்கு. இப்படி இருக்கும்போது எவ்வளவு ரிப்பீட்டிவ் டாஸ்க் நீங்க பண்ணலாம்னு யோசிச்சு பாருங்க, ரைட். இதை பற்றி தான் நம்ம வந்துட்டு அப்கமிங் செஷன்ஸ் எல்லாம் படிக்க போகிறோம். இப்போதைக்கு புரியலன்னா கூட ஜஸ்ட் வந்துட்டு மக்கப் பண்ணுங்க, தப்பே கிடையாது. நம்ம கண்டிப்பாக வந்துட்டு இதை வந்துட்டு எவ்வளோ டெப்த்தாக புரிஞ்சுக்க முடியுமோ நம்ம ஆப்ரேஷன்ஸில் யூஸ் பண்ண புரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு புரியலனா கூட டோன்ட் வரி, ஜஸ்ட் கண்டினியூ வித் இட். புரியலன்னா அப்படியே ஜஸ்ட் மக்கப் பண்ணுங்க, நம்ம கண்டிப்பாக கண்டிஷன்ஸ் வரும்போது இதை நம்ம தெரிஞ்சுக்கலாம், சரிங்களா. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ நீங்கள் என்ஜாய் பண்ணிருப்பீங்க நம்புகிறேன். நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.